ரீமா அவங்களோட படிப்புக்காக ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்தாங்க. ரீமா சரியா 3 மணிக்கு அவங்க ஹாஸ்டல்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. ரீமா எழுந்து வந்து பார்க்கும்போது அங்க டேபிள் மேல வைக்கப்பட்டிருந்த கிளாஸ் கீழே விழுந்து கிடந்தது. அப்போ ரூம்ல எதையோ பார்த்து அவங்க ரொம்ப சத்தமா கத்துறாங்க. கால் பண்ணி அங்க வர சொல்றாங்க. அந்த ரூம்ல பேய் இருக்குன்னு ரீமாக்கு எப்படி தெரியும் லாஜிக்கல் ஆர்மி? யோசிங்க யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. அங்க கவனமா பாருங்க, சுவர்ல கால் தடையும் இருக்கு. அந்த ரூம்ல பேய் இருக்குன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அப்பதான் எஸ் த கோஸ்ட் ஹண்டர் பைக்கை எடுத்துக்கிட்டு ரீமாவோட ஹாஸ்டலுக்கு கிளம்புறாரு. அவர்கிட்ட அவரோட பைக், பேய பிடிக்கிற அவரோட கன், அப்புறம் கோஸ்ட் டிடெக்டர் வாட்சும் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே யஷ் ரீமாவோட ஹாஸ்டல் கிட்ட வந்துடுறாரு. அங்க வந்த உடனே யஷோட வாட்ச் ரொம்ப சத்தமா சிக்னல் கொடுக்குது. என்ன இது, இங்க வந்த உடனே இவ்வளவு சத்தமா கத்திக்கிட்டு இருக்கு? அப்படின்னா இங்க நிறைய பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஜிக்கல் ஆர்மி, இந்த சீனை பார்த்து மொத்தமா இங்க எத்தனை பேய் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. இங்க மொத்தமா 7 கோஸ்ட் இருக்கு. இதோ இந்த மாதிரி ஏஷ் த கோஸ்ட் ஹண்டர் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற பேய பாத்துறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா அட்டாக் பண்ணி எல்லா பேயையும் அவரோட கன்ல பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த ஹாஸ்டலுக்குள்ள போறாரு. அப்புறம் ரீமாவோட ரூம்குள்ள போய் ரீமா ஒரு பெட் கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்களோட கையிலையும் தலையிலையும் அடிபட்டு இருந்தது. எஷ பார்த்து ரீமா எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த கால் தடயங்களையும் ரீமா ஏஷ் கிட்ட காட்டுறாங்க. ஆனா ஏஷ் அந்த கதவு கிட்ட பார்க்கும்போது அந்த இடத்துல கால் தடயங்களே இல்ல. எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல கரெக்டா இருந்தது. நான் நிஜமா தான் சொல்றேன், நான் பேய் பார்த்தேன். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, ஏஷால எப்படி கான்ஃபிடண்டா சொல்ல முடிஞ்சது ரீமா உண்மைதான் சொல்றாங்கன்னு? அப்படி அவர் என்ன பார்த்தாரு? யோசிங்க யோசிங்க. அந்த கால் தடயங்கள் சுவர்ல காணாம போயிருக்கலாம், ஆனா தரையில அப்படியே தான் இருக்கு. அது சுவர்கிட்ட போகும்போது காணாம போயிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பேய் சுவர் மேல நடந்துதான் போயிருக்கு. ஆனா இப்ப யஷோட வாட்ச்ல எந்த சிக்னலும் வரல. அப்படின்னா இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு பேயும் இல்ல. யஷ் ரீமாவோட ரூம நல்லா தேடி பாக்குறாரு, ஆனா அங்க எந்த ஒரு பேயும் இல்ல. அப்புறம் அவரு ரூமை விட்டு வெளியே போறாரு. அப்ப அவரோட வாட்ச்ல இருந்து சத்தமும் லைட்டும் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருந்தது. யஷும் ரீமாவும் வாட்சோட சிக்னலை ட்ராக் பண்ணி அப்படியே ஹாஸ்டலுக்குள்ள நடந்து போறாங்க. அப்போ ரூம் நம்பர் 13க்கு முன்னாடி நிக்கிறாங்க. யஷ் ரீமா கிட்ட கேக்குறாரு, இந்த ரூம்ல யார் இருக்காங்க? அப்ப ரீமா சொல்றாங்க, எங்க யாருமே இல்ல. இந்த இடத்துல ஏதோ மர்மம் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால தான் ரொம்ப வருஷமா மூடியே இருக்கு. யஷ் அந்த ரூம்க்குள்ள போக முயற்சி பண்றாரு. ஆனா அந்த ரூமை பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிருந்தாங்க. அங்க 4 பேய் பட்டன்கள் இருந்தது. இந்த 4 பட்டனையும் பார்த்து எது ஆட் போன் அவுட்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்லா பார்த்து சொல்லுங்க. யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி யோசிங்க. மூணாவது பட்டன் தான் ஆட் போன் அவுட். இதுல இது மிஸ்ஸிங். ஏஷ் அந்த 3வது பட்டனை பிரஸ் பண்ண உடனே டோர் ஓபன் ஆயிடுது. அப்புறம் ஏஷ் அந்த ரூம்குள்ள கிளம்பி போறாரு. அந்த ரூம் ரொம்ப அழுக்கா இருந்தது, சிலந்தி வலையெல்லாம் இருந்தது. ரீமா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இங்க ஒண்ணுமே இல்ல, வாங்க வேற எங்கயாவது போய் பார்க்கலாம், அந்த பேய் ஓடி போயிருக்கும். அப்ப எஸ் சொல்றாரு, இல்ல கோஸ்ட் இங்க தான் இருக்கு. பேய் இங்க தான் இருக்குன்னு எஸ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் லாஜிக்கல் ஆர்மி? ரொம்ப கவனமா பாருங்க லாஜிக்கல் ஆர்மி. எதிரில் இருக்கிற சோஃபாவை பாருங்க. சோஃபா முழுக்க அழுக்கா இருக்கு. ஆனா இந்த பக்கம் கொஞ்சம் கூட அழுக்கு இல்ல. இந்த பக்கம் கொஞ்சம் உள்ளேயும் போயிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இந்த பக்கம் தான் பேய் இருக்கு. யேஷ் அவர் கண்ணை சோஃபாவை நோக்கி நிற்கிறாரு. யேஷ் அவரோட கண்ணை ஆன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரூம் முழுவதும் தூசி படிஞ்சிடுது. யேஷ்க்கு அங்க ஒண்ணுமே தெரியல. அதுக்குள்ள அந்த பேய் வந்து யேஷ தாக்கிடுது. அவரு ரொம்ப தூரத்துல போய் விழுந்துடுறாரு. அப்ப ரீமா ரொம்ப சத்தமா கத்துற சத்தம் கேக்குது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்த சத்தவரை பக்கமா பார்த்து யஷ் போய் ரீமாவை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் ரீமாவோட கையை பிடிச்சி ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு வர்றாரு. அவங்க வெளியே வந்த உடனே தூசிலாம் அப்படியே கனமா போயிடுது. யஷ் பார்க்கும்போது அந்த இடத்துல 2 ரீமா இருந்தாங்க.
அப்போ அவரோட வாட்சும் சிக்னல் போட ஆரம்பிக்குது. அப்போ யஷ்க்கு புரிஞ்சிருது ஒரு ரீமா உண்மையானவங்க, இன்னொரு ரீமா பேயின்னு. அப்போ அவரோட கண்ணை எடுத்து அவர் ரெண்டு பேர் பக்கமும் நீட்டுறாரு. அப்போ ஒரு ரீமா சொல்றாங்க, யஷ் நான் தான் உங்களை கால் பண்ணி வர சொன்னேன். அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாங்க, யஷ் இவங்க போய் சொல்றாங்க, நான் தான் ரீமா, நான் தான் உங்ககிட்ட பேசினேன். இந்த ரெண்டு ரீமாவையும் பார்த்து யஷ்க்கு புரிஞ்சிருது யார் உண்மையான ரீமா யார் பேய்னு. ஆனா உங்களுக்கு தெரியுமா லாஜிக்கல் ஆர்மி? யோசிங்க, அப்புறம் உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து யஷ்க்கு புரிஞ்சிருது ரெண்டாவது ரீமா பேய்னு. அவர் ரீமாவை பார்க்கும்போது ரீமாவுக்கு அடிபட்டு இருந்தது, ஆனால் ரெண்டாவது ரீமாவுக்கு எந்த அடியும் படாமல் இருந்தது. அப்படின்னா அவங்க தான் பேய். அவர் அவரோட கண்ணை ரெண்டாவது ரீமாவை பார்த்து நீட்டும் போது அவங்க அவங்களோட உண்மையான ரூபத்துக்கு வந்துடுறாங்க. ஹேஷ் உடனே அந்த கோஸ்ட்டை கைது பண்ணி அவரோட பேக்கில் போட்டுக்கிறாரு. ஹேஷ் அந்த கேஸை சால்வ் பண்ணி அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. வழியில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அவரோட பைக் கெட்டு போயிட்டதால அவர் போகிற வழியிலேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. அங்கே அவருக்கு ஒரு பாலடைஞ்ச வீடு தெரியுது. உடனே அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கே ஒரு பேய் இருக்குன்னு யஷ்க்கு புரிஞ்சிருது. ஏன் லாஜிக்கல் ஆர்மி, யஷ்க்கு அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு தோண என்ன காரணமாக இருக்கும்? யோசிங்க யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. அந்த வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்கிற மெழுகு ஒருத்தியை பாருங்க, அதெல்லாம் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. யஷ்க்கு புரிஞ்சிருது அந்த வீட்டில் கோஸ்ட் இருக்குன்னு. யஷ் அவரோட கண்ணை வெளியே எடுத்து முன்னாடி நடந்து போறாரு. திடீர்னு ஒரு கோஸ்ட் காத்துல பறந்துக்கிட்டு முன்னாடி வந்துருது. அது யஷை கீழே தள்ளிவிட்டுடுது. யஷ் உடனே எழுந்து அந்த கண்ணை அவரோட கையில எடுத்துக்கிறாரு. கோஸ்டோட டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அவரோட வாட்சை வெளியெடுக்கிறாரு. அந்த வாட்ச்ல பேட்டரி லோவாக இருந்ததால அவரால் பேயோட லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியல. இப்போ அந்த பேய் இருக்கிற இடத்த அவரே கண்டுபிடிக்கணும். அவரு அந்த ரூம் முழுவதும் பார்க்குறாரு. அப்புறம் அந்த பேய் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. லாஜிக்கல் ஆர்மி, இந்த வீட்டோட பிஃபோர் அப்புறம் ஆஃப்டர் ஃபோட்டோவை பார்த்து அந்த கோஸ்ட் எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? யோசிங்க யோசிங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெண் இருக்கு. ஆனால் முதல் பிக்சரில் அது இல்லை. அப்படின்னா கோஸ்ட் அந்த பெண்ணுக்குள்ளே தான் இருக்குது. அவர் அவரோட கண்ணை வெளியெடுத்த உடனே அந்த பேனாக்குள்ளேருந்து கோஸ்ட் வந்துடுது. என்னை விட்டு, இனிமே நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். நான் காட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்துடுறேன். நல்ல பையாக இருக்கிறதால அவர் அதை விட்டுடுறாரு. மலையும் நின்றுடுது. யஷ் அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு அவரோட சீக்ரெட் பிரிசனுக்கு போயிடுறாரு. அவர் கைது பண்ண கோஸ்ட்டை ஒரு பாட்டிலில் போட்டு அங்கே வச்சிடுறாரு. லாஜிக்கல் ஆர்மி, இந்த பிரிசனுக்கு என்ன பேர் வைக்கிறது? நான் கோஸ்டிஸ் தான்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பேர் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.